हाय गाइस वेलकम बैक इन्नैक्कु नांगल कोरियन ट्रेडिशनल फूड कमजातन सापडुरदुक्कांडी किड्सलैंड अप्पडिंगिर रेस्टोरेंटुक्कु वंदिरुक्कोम इंद रेस्टोरेंट उल्सानल इरुक्कु वांग वीडियोक्कु पोलाम இந்த கம்ஜாத்தன் ஸ்டூ அண்ட் சைட் டிஷ் வந்து சவுத் கொரியாவில் ரொம்பவே ஃபேமஸான டிஷ்ஷு. இதில் போக்கோட ஸ்பைன் ஆர் நெக் போன் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த இந்த சூப்புக்குள்ளே பொட்டேட்டோஸ், ட்ரைட் ரேடிஷ், ரேடிஷோட லீவ்ஸு, அப்புறம் பெரிலா லீவ்ஸ், க்ரீன் ஆனியன் அண்ட் ஹாட் பெப்பர் பெப்பர் பேஸ்ட், அப்புறம் கிரவுண்டு சீசேம் ஆயில் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இந்த டிஷ்ஷோட ஃபேமஸ் வந்து போக் போன் தான். இந்த போக் போன் வந்து நல்லா கட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டூவில் ஆட் பண்ணுவாங்க. இது கூட ரொம்ப சைட் டிஷ் கொடுப்பாங்க. அதுவும் இந்த இதில் ஸ்பெஷல். இந்த கொரியன் டிஷ்ஷில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் போக்ரிப்பு. இது வந்து எங்களுக்கு சைட் டிஷ்ஷாக பிக்கிள்டு ரேடிஷ் க்யூப் கிம்சி, சோயா சாஸில் ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள் ரேடிஷும் ரேடிஷ் அண்ட் சில்லியும், அப்புறம் கேப்பேஜ் கிம்சி, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா அண்ட் சோயாபீன் பேஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ரெண்டு பச்சை மிளகாவையும் நம்ம சோயாபீன் பேஸ்டில் டிப் பண்ணி நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இந்த சூப்புக்கும் அதுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கிட்ஸுக்கு தனி கிட்ஸ் ஸ்பெஷல் சாப்பாடு வாங்கினோம். அதில் கோக் கட்லட், எல்லோ பிக்கிள்ட் ரேடிஷ் அண்ட் சாஸ், அப்புறம் கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு. அதை தெப்பாசி காம்போ அப்படின்னு கொரியனில் சொல்லுவாங்க. இந்த பெரிய பாட்டில் நான் சொன்ன எல்லா ஐட்டம்ஸும் போட்டு நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்டவ்வில் கொதிக்க இருந்தாங்க. 15 மினிட்ஸில் இது எல்லாமே கொதித்து ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சைட் டிஷ்ஷும் இருக்கும். ஸோ அதையும் நம்மளுக்கு ஒரு ரைஸ் பவுல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரைஸும் காம்பினேஷனாக வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வாங்கினது வந்து 100 பேர் சாப்பிட்ற அளவு. இதில் வந்து பெரிய பெரிய போக் பீசஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் உள்ள பொட்டேட்டோ, அப்புறம் எக்ஸ்ட்ரா மஷ்ரூம்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த இப்போ நான் காட்டுறது வந்து சோயா சாஸ் பிக்கிள்டு ரேடிஷ் அண்ட் சில்லி, அப்புறம் எல்லோ கலரில் இந்த மந்த்து கொடுத்துருந்தாங்க. இந்த எல்லோ கலர் மந்த்து வந்து வெறும் பிளெயினாக தான் இருந்துச்சு. இதில் எதுவுமே ஸ்டஃபிங்ஸ் வந்து எதுவுமே இல்லை, வெறும் பிளெயினாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து கொஞ்சம் மட்டும் போட்டுருக்கேன். இல்லை இந்த ரெட் கலராக காட்டுறது வந்து கேப்பேஜ் கிம்ச்சி. இது வந்து எல்லா டிஷ்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் கிம்ச்சி இல்லாத சவுத் கொரியாவே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ இது வந்து ஃபேமஸ். சவுத் கொரியானாலே கிம்ச்சி தான். இப்போ ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இனி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொதிக்க கொதிக்கவும் சாப்பிடலாம், இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஆறையும் சாப்பிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து 4 தனி பவுல் கொடுப்பாங்க. அதில் வந்து ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். என்னால் வந்து சுட சுட சாப்பிட முடியாது. அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் ஆறு தான் சாப்பிடுவேன். இப்போ காட்டுறது வந்து ரெட் பேஸ்ட்டில் ஃபெர்மெண்ட் பண்ண ரேடிஷ் கிம்ச்சி. இது வந்து ரேடிஷ் வந்து க்யூப் க்யூபாக வெட்டி ரெட் பேஸ்ட்டில் ஃபெர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காட்டின பிளேட்டில் இருந்தது வந்து பச்சை மிளகாவும் சோயாபீன் பேஸ்ட்டும். அதை வந்து பச்சை மிளகா வந்து சோயாபீன் பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு நம்ம கடித்து சாப்பிட்ணும். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. மொதல் போர்க்கு பீசஸை வந்து நம்ம பவுலில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூப்பையும் வச்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மெது மெதுவாக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த போக் பீசஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற போக் பீசஸ் எல்லாமே நம்ம இப்போ சாப்ஸ்டிக்கில் இல்லைன்னா ஸ்பூனில் வச்சு இழுத்து சாப்பிட்ணும். அதுதான் இந்த இதில் டிஷ்ஷோட ஸ்பெஷல். ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லீவ்ஸ் வந்து முள்ளங்கி லீவ்ஸு. இது குட்டியாக இந்த முள்ளங்கி வந்து குட்டியாக இருக்கும். இந்த முள்ளங்கி லீவ்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்போவும் போடுவாங்க. எல்லா டைம்ஸும் இது ட்ரையாகவும் போடுவாங்க, இல்லைன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாகவும் போடுவாங்க. இப்போ சம்மர் டைப்னால எல்லா வெஜிடபிளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டிருக்காங்க. விண்டர் டைமில் வந்து இதை வந்து காய வச்சு அந்த இதை அப்படியே உள்ளே போடுவாங்க இந்த சூப்புக்குள்ளே. ரொம்பவே ஸ்பெஷல் இந்த கடையில். இந்த ரொம்ப ரொம்ப பிளேசஸ்ல இருந்துலாம் ரொம்ப பீப்புள்ஸ் வந்து இந்த கடைக்கு தேடி வந்து சாப்பிட்டுருவாங்க. ஹைக்கிங் பீப்புள் அது எல்லாமே எப்பவுமே இந்த கடை வந்து கூட்டமாக இருக்கும். நாங்கள் இந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஏன்னா இந்த கடையில் அப்புறம் கிட்ஸுக்கு தனியாக விளையாடுறதுக்கு இருக்கிறதே இருக்கு. அதனால நம்ம வந்தோம்னா நிம்மதியாக பிள்ளைங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக சாப்பிடலாம். எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம ஒன்ஸ் வந்துட்டோம்னா நம்ம சாப்பிட்டு எப்போ முடிக்கிறோமோ
அப்போ போய்க்கலாம். அவங்க அது அது வரைக்கும் நம்ம வந்து வந்து விளாண்டுட்டு விளாண்டுட்டு சாப்பிடலாம். கிட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பப்போ விளாட போயிட்டு வந்து வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்க, பசங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் விளாட போயிருவாங்க. அப்புறம் திருப்பி வந்து சாப்பிடுவாங்க. இப்படியே நம்ம வந்து ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடலாம். கிட்ஸ் ஸ்பெஷல் டிஷ் வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இது இது பேர் தான் தொக்காசு. இது வந்து போர்க்கு கட்லட். அப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ராடிஷ் கிம்ச்சி. அப்புறம் ஒரு அதுக்கு சாஸு. இந்த கட்லட்டை வந்து சாஸில் கொஞ்சம் எடுத்து பண்ணி நம்ம சாப்பிடணும். அப்புறம் அதுக்கு ரேடிஷை வந்து அப்படியே சாப்பிட்லாம். நல்லா மெலிக்க மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட் காம்பினேஷன். போர்க் வந்து பெரிய பெரிய பீசஸ் இருக்கிறதுனால கையாலே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நார்மலாக போக்கு இல்லைன்னா சாப்ஸ்டிக்கே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கையையும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும், பட் நாங்கள் க்ளவுஸ்லாம் போடல. இருக்கிற பசியில் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம சாப்பிடும் போது சூடு பற்றலைன்னா திருப்பி ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை அப்படியே அப்படியே வச்சிடலாம். அப்புறம் நம்ம லீவ்ஸ்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதை அப்பப்போ நம்ம சிசர்ஸ் வச்சு, ஃபுட்ஸு கட்டிங் சிசர்ஸ் வச்சு அப்பப்போ கட் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நல்லா கான்சன்ட்ரேட் ஆக ஆக அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காம்பினேஷனில் வந்து சைட் டிஷ்ஷு கிம்ச்சி, ராடிஷ் கிம்ச்சி அதெல்லாம் தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போது பச்சை மிளகா சாப்பிட்றேன். அந்த சோயாபீன் பேஸ்ட்டில் டிப் பண்ணி சாப்பிட்றேன். பச்சை மிளகா அவ்வளோவா உரை காரவே இல்லை. நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த அந்த பேஸ்ட்டு வந்து ரொம்ப ஃபெர்மெண்ட் ஆகி நல்லா இருந்தது. இங்கே கொரியாவில் எப்போ சவுத் கொரியாவில் எப்போவுமே ஃபெர்மெண்டட் பேஸ்டஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மூணு பேஸ்ட்டு, சோயாபீன் பேஸ்ட், அப்புறம் சில்லி பேஸ்ட். அது வந்து ஃபெர்மெண்டட் சில்லி பேஸ்ட். இது ரொம்ப ஸ்பெஷல். இதுதான் எல்லா வித ஃபுட்டுலேயும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இருக்கும். நம்ம உள்ள போட்ட மந்து எல்லாமே நல்லாவே வெந்து நல்லா கொலக்கொலன்னு ஆயிடுச்சு. பொட்டேட்டோலாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அது எல்லாமே சேர்ந்து கான்சன்ட்ரேட் ஆகி சூப்புக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த இந்த ரெட் கலரில் நான் எடுக்கிறது வந்து கிம்ச்சி, ரேடிஷ் கேப்பேஜ் கிம்ச்சி. கிம்ச்சி இப்போ ஒரு கடையோட ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கிம்ச்சியோட கிம்ச்சியை வச்சே சொல்லிடலாம். கிம்ச்சி வந்து ஒரு கடையில் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கடையில் இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ், ஃபுட்டு மெனு எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இது இது வந்து சோயா சாஸில் பிக்கிள் பண்ண ரேடிஷ் அண்ட் சில்லி. அந்த சில்லி வந்து ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்துச்சு, ஸோ ஃபெர்மெண்ட் ஆகி. அந்த ஆனால் அந்த ரேடிஷை சாப்பிடும் போது நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த போர்க் பீசஸ் வந்து பார்க்க பெருசு பெருசாக இருந்தாலும் ஆனால் அதை எடுக்கும்போது நல்லா ரொம்பவே சாஃப்டாக டெண்டராக இருந்தது. எல்லாமே எல்லா போனுமே ஈஸியாக உடச்சி உள்ள சாப்பிட்றதுக்கு வசதியாக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சு காலி பண்ணிட்டோம். அதில் வந்துட்டு இந்த சாப்பிட்டு அந்த பவுலில் எல்லாம் எலும்பு போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப் எல்லாம் உள்ளே போயிட்டுருக்குது. கம் கம் If you don't eat means, no, I cannot, no, kids land, you're after. கிட்ஸ்லாம் செகண்ட் டைம் விளாண்டுட்டு விளாண்டுட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் விளாடுவாங்க, அப்புறம் அது சாப்பிடுவாங்க, விளாடுவாங்க, சாப்பிடுவாங்க, அப்படி அந்த மாதிரி. அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கும். நம்மளும் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம். அதுவும் நாங்கள் போன டைம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 2:00 கொரியன்ஸோட லன்ச் வந்து 12 to 12:30 அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் டைம் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் ஸோ அதனால் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டு
ஓகே கோ ஆ இங்கே இங்கே வா ஒரு ஆ வச்சுட்டு போ ஆ ஓகே தென் கம் ஃபாஸ்ட் டேக் மினி தனித்தனியா கலர் இது ஆரட்டம் இது என்னோட போட்டாலும் உள்ள போக்கு போக்கு கடைசியான பெரிய பீஸு வேற எதுவும் மட்டும்தான் இருக்கு ஸோ இந்த லீஃப் மட்டும்தான் இருக்குது அந்த லீஃப் வந்து ரொம்ப சாப்பிட முடியல போக் சாப்பிட்டதே ரொம்ப ஸ்டமக் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஈட் டூ பீஸ் தென் கோ யா டூ பீஸ் தென் கோ ஓகே All yours. All yours. Use this chaff. ஒரு வழியாக போக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருச்சு இப்போ அடுத்த சூப் மட்டும்தான் எனக்கு சூப் ரொம்ப பிடிக்கிறதுனாலும் நான் சூப் மட்டும் அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவேன் மற்றபடி இந்த லீவ்ஸ் வந்து இன்னைக்கு அவ்வளோவா சாப்பிட முடியல ஸோ லீவ்ஸை வச்சுட்டு சூப் மட்டும் எடுத்தாச்சு இப்போ நம்ம எல்லா டிஷ்ஷும் முடித்தாச்சு இப்போ வந்து பாட்டை எம்டியாக இருக்குது வெறும் லீவ்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த லீவ்ஸ் ரொம்ப சாப்பிட முடியல அதனால் நான் சூப் மட்டும் பிடிச்சிட்டு சைட் டிஷ்ஷையும் காலி பண்ணியாச்சு காலி பண்ணிட்டு இப்போ முக்கால்வாசி டிஷ் காலி பண்ணி முடித்ததுனால கொரியன் கிட்ஸும் ரெண்டு பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு கிட்ஸும் விளையாட விட்டுட்டு நம்மளும் டிஸ்கட் வந்து சாப்பிட்றதுக்கு கிட்ஸும் நல்லா விளையாட் சாப்பிடுவாங்க இல்லைன்னா எப்போ போகலாம் எப்போ போகலாம் அப்படின்ட்டு சரியாக கிளம்பிட்டு சாப்பிட சரியாக சாப்பிட மாட்டாங்க இது இன்னைக்கு வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் க்ளீனாகவும் இருக்கும் நீட்டாக க்ளீனாக அது இப்போ இப்போ கொரோனா இருக்கிறதுனால எல்லாமே ரொம்பவே க்ளீனாக கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டுருக்காங்க கம்பிக்கு அந்த சைடு பெரியவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பக்கத்துல பிடிச்சி வருவோம்
குடிக்கிறதோ ஆட்டுறது இப்போ எல்லாருமே எல்லா கிட்ஸும் ஃபாரினர்ஸ் கிட்ட நல்லா வாலண்டியராக வந்து ஹாய் ஹலோ எல்லாம் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது கிட்டத்தட்ட 2 hours பண்ணுவோம். ஸோ இப்போ அதில் வந்து 15 minutes வீடியோவாக கட் பண்ணி கொடுத்துருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பசங்க வீடியோ கேம் விளாண்டுருக்காங்க. இப்போ மீதி மிச்ச மீதி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஃபைனலாக இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி எங்கள் கம்ஜாத்தாங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.